டு பப்ஜி லைட் தமிழ் சேனல் நான் உங்க பிரசாந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம்ல பாத்தீங்கன்னா டியோஸ் ஸ்கோல ஒரு தாறுமான கேம்ல தான் பார்க்க போறோம். கண்டிப்பா பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் வீடியோ போடுறதுக்கு செம்ம கோவத்தில் இருப்பீங்க. ஸோ உங்களோட கோபத்தை குறைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒருத்தான கேம் பிளே கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம்ல கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கூட நம்ம கூட விளையாண்டுருக்க ஒரு பிளேயர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓல்டு கோல்டு அப்படின்னு கூட சொல்லாங்க. என்னோட ஓல்டு சப்ஸ்கிரைபர், கிட்டத்தட்ட என்னோட சேனல் 50 to 100 சப்ஸ்கிரைபருக்குள்ள வந்த நம்பர் இவர். ஸோ அப்பிலிருந்து என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்காரு. விளையாண்டு ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு கேம் பிளே போட்டு ரெக்கார்டு பண்ணி நம்ம யூடியூப்ல போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போட்டிருக்கேன். ஸோ இந்த கேம் பிளே பாருங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதேமாதிரி வீடியோஸை கமெண்ட்ரியோட தமிழில் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பிள்ளைக்கான ஆளு பிடிச்சவங்க இப்போ நம்ம கேம் பிளே குழப்பம். ஓகே, இப்போ நம்ம லேண்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் இறங்க அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்கிரி தமிழுக்கு M4 கையில் கொடுத்துட்டாங்க. V4 விராட்டை போட்டு நொறுக்கிட்டாரு. ஸோ நம்ம கையில் இப்போ தான் பைசனே கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஏதோ ஒரு பிளேயர் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்ப்போம். மேலே போனால் நம்மளால் தான் இருக்காரு. நம்மளால் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக பிளேயர் இருக்க முடியாது, ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளே அடிச்சு நவுத்துருவாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே குதிச்சு வேறு ஏதாவது எனிமி இருக்கானோன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபுட் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி கேட்குது. ஸோ அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் வாட்ச் பண்ணிட்டு அவன் பக்கத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கல. நம்மளுக்கு ப்ரோ ஏன்ட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இவர் டக்குனு கீழே வந்துட்டு இருக்காரு. ப்ரோ இப்போ மேலே வரான் ப்ரோ அப்படின்னு கத்திருந்தார். டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் தான் வரான்னு பார்த்தா பின்னாடி எனிமி வந்துட்டான். அவர் நல்லா ஹிட்டு கொடுத்துருக்காரு. ஒரே பிளட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கில்ல நான் சுட்டுட்டு போயிட்டேன். கொஞ்சம் ஆட்டை போட்டுட்டு கில்லை. ஸோ இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. மேட்ச்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கில்லை ஆட்டை போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா உசி M4 மாற்றி வேண்டுதான். M16 தூக்கி போட்டு உசி, அதாவது சாரி பார்த்தீங்கன்னா M4 எடுத்துக்கலாம். உசி பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட்டுக்கு பைசன் தூக்கி போட்டு வச்சுக்கலாம் இதுக்கு அதெல்லாம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் காம்போ தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில். M4 ப்ளஸ் உசி பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையிலே இந்த மேட்ச்சில் வெறித்தனமாக ஒரு காம்போவாக தான் இருந்துச்சு. ப்ளே பண்ணுறதுக்கு M4 க்ளோஸ் ரேஞ்சில் நொறுக்கிறதுக்கு உசி இருக்கக்குள்ள எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல அப்படின்ற அளவுக்கு ஒரு சூப்பர் கான்ஃபிடென்ட்டாக கொடுத்த ஒரு கேமில் தான். ஸோ அதனால் இந்த கேமில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நான் கூட பார்த்தீங்கன்னா அந்த கேமில் நிறைய கட் எடிட்டிங் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா எந்த இடத்துல கட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அந்த கேமோட கண்டினியூ மிஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரா கேம் பிளே உங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காரில் ஒருத்தர் போயிட்டு இருந்தா அப்படியே நாக் பண்ணி விட்டாச்சு. ஓகே, அடுத்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அதே ஜீப்பில் எடுத்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சா, பட் ஆனால் பிளாஸ்ட் பண்ணி அப்படியே படுத்து வெடிக்க வச்சு அவனை சாவடிச்சாச்சு. அவரோட பேர் பார்த்தீங்கன்னா பியூர் பார்ன் அப்படின்னு வச்சிருக்காரு. பான் மூவிஸ் அதிகமாக பார்த்து அதில் இன்ஸ்பயர் ஆகி இவரோட பேர் வச்சிருக்காரு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் டீம் அங்கே நாக்கா இந்த மரத்துக்கு முன்னாடி கிடைக்கிறான். அவனை முடிஞ்ச அளவுக்கு டக்குனு தூக்கி விட்டுரும். தூக்கி விடுறதுனா பார்த்தீங்கன்னா ரிவியூ பண்ணி தூக்கிறது இல்லைங்க, அப்புறம் ஆளையை முடிச்சு விட்டுரும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 3 kill கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்குவாட் உள்ள பூந்துருக்கு. அந்த ஸ்குவாட் இப்போ நம்ம எப்படி அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. கொஞ்சம் ட்ரிக்காக யோசிச்சோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிரி தமிழ் ப்ரோ நீங்கள் லெஃப்ட்டில் போங்க, நான் ரைட்டில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போனோம். பிரிஞ்சு போகிறது கொஞ்சம் ரிஸ்க் தான், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவனை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தனித்தனியாக பிரிஞ்சு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் லெஃப்ட்டில் போக சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா ரைட்டில் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி போயிட்டு இருக்கேன். இப்போ இப்போ தனித்தனியாக போகிறதுனால என்ன ப்ரோ யூஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கான்சன்ட்ரேஷன் இப்போ ஆங்கிரி தமிழ் ப்ரோ பக்கம் தான் இருக்கும். இந்த கேப் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து ஒரு ஒருத்தனை நான் தூக்க முடியும். ஸோ அந்த பிளானை யூஸ் பண்ணி தான் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா ஒருத்தனாக்கு அப்படி அடுத்தடுத்து அவன் டீமேட் எங்கெங்க இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மூவ் பண்ணி பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். பட் ஆனால் ஒருத்தன் கூட என் கண்ணுக்கு கரெக்டாக தெரியல. பிள்ளைக்கடியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் படுத்துருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம ஆளுக்கு நல்ல ஹிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் இருக்கான். ஸ்மோக்கில் பார்த்தீங்கன்னா ரிவியூ பண்ணி தூக்கி விட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அழுத்தி விட்டாச்சு. நம்ம ஆளுக்கு கீழே போயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொருத்த பார்த்தீங்கன்னா உசிலை செம்மையை அடி வாங்கிட்டான். பட் ஆனால் முழுசாக அவன் அழுத்தில் இப்போ போய் உள்ள பார்க்கணும். அந்த ஸ்மோக்குள்ள ஏதோ ஒரு ஆளுங்க இருக்கானுன்னு தெரியுது. பட் ஆனால் எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு சொல்லி தெரியல. பக்கத்தில் போனால் தான் ஃபுட் ஸ்டெப்ஸ் எத்தனை தெரியும். ஓகே, ரெண்டு ஃபுட் ஸ்டெப்ஸ் காட்டுது. கண்டிப்பாக ரெண்டு பிளேயர் இருக்கானுங்க. நாக்கில் இருக்கானுங்களா இல்லை ஆக்டிவாக இருக்கானுங்களா என்னன்னு சொல்லி தெரியல. ஓகே, ரிவியூ பண்ணி தூக்கிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னா அழுத்தி விட்டாச்சு. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 5 kill கன்ஃபார்ம் ஆயிருக்கு. டக்கு டக்குன்னு இந்த லூட் எடுத்துட்டு டக்குன்னு இடத்த விட்டு நம்ம கிளம்புங்க. ஏன்னா ஒரு இடத்துல ரொம்ப நேரம் இருந்தால் கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி பண்ணிடுவானுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டக்குனு முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக லூட் எடுத்துட்டு இங்கே இருக்க பக்கி எடுத்து நம்ம கிளம்பி பார்த்தீங்கன்னா ஸ்டேடியத்துக்கு வந்தது. ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் ட்ராப் இருந்து இந்த ஃபிளாட் ட்ராப்பில் தேர் லெவலில் எஸ்டி ஹெல்மெட் எதாவது கிடைக்குதா சொல்லி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா AWM M24 இருந்துச்சு. M24 எடுக்கிற மாதிரி ஐடியா இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா கிளி சுட்டு AWM எடுத்துட்டாரு. சரி ஓகே, அப்புறம் வாப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார வச்சுட்டு அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணி போயிட்டு இருக்கோம். பட் மூவ் பண்ணி போகிற இடத்துல எந்த மாதிரி எனிமி பார்க்க போகிறோம், அவங்களை எப்படி டேக்கல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி அப்பார்ட்மெண்ட் கிட்ட போகிற ஜீப் போகுது. ஜீப் பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கி போகுது. பக்கி பின்னாடி நாங்கள் இன்னொரு பக்கி எடுத்து துரத்திட்டு போகிறோம். இந்த பக்கி காரணம் இப்போ எப்படி சொல்லி போட்டு தரோம் அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்க. ஓகே, அவனை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லாக் போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா உச்சியில் கிருன்னு ஒரு அழுத்து தான் முடிஞ்சு. சாரி, கிருன்றதெல்லாம் ஒரு வார்த்தையா? ஸோ ஓகே, சொல்லிட்டுருக்கு ஏதோ ஒரு ஃபோர்ஸில் வந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா M4 பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப் இருந்தால் ஒருத்தர் போட்டு தெளிச்சு இவனுக்கு ரெண்டு பேரும் ஒரே ஸ்குவாட் தாங்க. பட் ஆனால் தனித்தனி வண்டியில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாங்களாமா? பட் ஆனால் அடிச்சு நொறுக்கியாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அழுத்தி விட்டாச்சு. இன்னொருத்த பார்த்தீங்கன்னா அங்கே நாக்காய் ஃப்ளாட் ட்ராப் இருக்கான். சாரி, ஏர் ட்ராப் கிட்டே. இப்போ நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா அடிக்க ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் அவன் கொஞ்சம் கவர்லேயே பார்த்தீங்கன்னா மறைஞ்சு மறைஞ்சு உடம்பை காட்ட மாட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சு அழுத்து விட்டுருவோம். ஓகே, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா மேட் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கியாச்சு. அடுத்து இன்னொருத்தர் அவனும் வரதுக்கு முன்னாடி இந்த இடத்துட்டு காலி பண்ணணும் அப்படின்றது எங்களோட மைண்டில் ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இந்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா சம்மர் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஓகே ப்ரோ, வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ஸோ போகலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்குள்ள இவர் எதுக்கு இந்த பக்கி வெடிக்க வச்சார் அப்படின்னு சொல்லி சத்தியமாக எனக்கு தெரியல. அந்த பக்கி வெடிச்சதுனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருந்த பக்கியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுதான் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள கொஞ்சம் போய் ஹீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீல் பண்ணிட்டு இருக்கேன். ஹீல் பண்ணிருக்கு. அதே சேம் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபயரிங் சவுண்ட் கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக எனிமி இருக்கா தெரிஞ்சு பின்னாடி ஒரு பாட்டு வேறு ஃபயர் பண்ணிருக்கு. ஸோ இந்த சேம் டைமில் பார்த்தீங்கன்னா பாட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் அந்த பிளேயர் நம்மள அடிச்சிடும். சொல்ல பார்த்தீங்கன்னா பிளேயர் ஃபஸ்ட்டு எந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபஸ்ட்டு பார்க்கணும். அவன் எந்த மாதிரி பொசிஷன் எடுத்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக கொஞ்சமாக மூவ் பண்ணி முன்னாடி போயிட்டே இருந்தேன். போயிட்டு இருந்த
சேம் டைம்ல நம்மளால கார்ன் இன்டில போட்டு தலையில வச்சு நாக் பண்ணிவிட்டா ஓகே நாக் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்மோக் போட்டு நம்மளால டக்குன்னு தூக்கி விடும் அப்படின்னு நினைக்கல அடுத்த ஷாட் ஹெட் ஷாட் பக்காவா வச்சு ஒரு முழுசா முடிச்சு விட்டுறான். இப்ப நான் சோலோ ஸ்கோர் தான் இந்த பிளே பண்ணி ஆகணும். இதுக்கு மேலே ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்கும் இந்த மேட்ச் பார்க்கவே. ஸோ கண்டிப்பா அந்த மேட்ச் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஃபயர்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஃபயர்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டுருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டுருங்க. நீங்க பண்ற லைக் தான் அடுத்த நாள் எனக்கு வீடியோ போறதுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ மறக்காம லைக் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க வர ஆரம்பிச்சிட்டேன் என் பக்கம். ஓகே ஒரு ஒருத்தர் வர வர அப்படி ஸ்ப்ரேல தூக்கலாம் அப்படின்னு பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸ்கோப் திடீர்னு மேலே போயிடுச்சு. அவன் டப்புனு கீழே போந்து இந்த மரத்துக்கு மேலே வந்து ஒண்டிட்டான். ஸோ இந்த மரத்துக்கு மேலே ஒண்டிட்டு இருக்கானே உசியில போட்டு இல்லையிலான்னு பார்த்தேன். ஸோ கீழே இறங்கி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹீட் வச்சுட்டேன். அடுத்து இந்த ஜாக்கு சுற்றி வரக்குள்ள பார்த்தீங்கன்னா எம் ஃபோர்ல அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். குறுக்கால பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு வேறு கன்ஃபியூஸ் பண்ணிருந்தீங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேர் அடிச்சு நொறுக்கிடலாம் பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா உசியை லோட் பண்ணிட்டு அப்படியே இந்த பக்கம் மூவ் பண்ணி போய் கவர் எடுக்கிறேன். ஸோ இந்த பக்கத்தில் இருக்க பாட்டு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல ரொம்ப சீரியஸான டைம் இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை ஃபோக்கஸ் பண்ணுறதா இல்லை அந்தாண்டக்கு எனிமி ஃபோக்கஸ் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை பர்ஸ்ட் போட்டு தள்ளிவிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேயரை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஃபுல்லாக ஹீல் பண்ணிப்போம். ஏன்னா ஃபுல் ஹீல் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் தாக்கு பிடிக்க முடியும். அவன் ஃபுல்லாக பவர் இருப்பான் பட் நம்ம வீக்காக இருந்தால் ஈஸியாக அசண்டை போட்டு தள்ளிட்டு போயிடுங்க. லெஃப்ட் சைடு பாட்டு இருக்கு அந்த பாட்டை முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக முடிச்சு விட்றேன். ஏன்னா பாட்டு என்ன கன்ஃபியூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளேயர் இருக்க இடத்துல பாட்டு இருந்துச்சுன்னா இதில் எது பிளேயர் எது பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி அந்த கன்ஃபியூஸ்லேயே நம்ம சேர்த்து போயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை வந்து கிளியர் பண்ண முடிஞ்சதுன்னா கிளியர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எனிமிக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனிமி ரைட் சைடு மேலே இருக்க அந்த அப்பார்ட்மெண்ட் மேலே இருக்கு. அந்த பில்டிங் மேலே வந்து அசால்ட்டாக அடிச்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்துக்கு முன்னாடி கவரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாட்டு என்ன லெஃப்ட் சைடு இருந்து அடிச்சு செம்ம டார்ச்சர் பண்ணுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு எப்படியாவது மூவ் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன். போயிட்டு இருக்கு கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன டைமிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா எனக்கு இட்டு கொடுத்து லைஃபே ஃபுல் அண்ட் ஃபுல் குறைச்சி விட்டா முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஹீல் பண்ணணும். ஹீல் பண்ணுற சேம் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு தொலை வேறு சத்தியமாக தாங்கலைங்க. பின்னாடி ஒரு ஃபைனல் சவுண்ட் இது கொடுத்துட்டு இருக்குது. முன்னாடி வேறு அந்த பிளேயர் இருக்கான். எனக்கு ரெண்டுமே ஒட்டுக்க வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு பக்கத்தில் வந்துச்சு அதை பார்த்தீங்கன்னா அழுத்து அடுத்து போய் ஹீல் பண்ணுவோம் பொறுமையாக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஹீல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஹீல் பண்ணுறது சேம் டைமில் உள்ள வந்து ரெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த பாட்டு வேறு ஃபுட் சப்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுது. ஃபஸ்ட்டு இந்த பாட்டு முடிஞ்ச அளவுக்கு அழுத்து விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மைண்ட் இருக்குது. பட் ஆனால் இவன் கூடயும் முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கு இவனையே. அவன் வரானா அப்படின்னு சொல்லி நல்லா வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். பட் ஆனால் வர மாதிரியே தெரியல. இந்த கேப் யூஸ் பண்ணி அந்த நாக்காக இருக்க அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அழுத்து விட்டலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 9 கிலோ கன்ஃபார்ம் இருக்குது. அடுத்து அவனோட வருகைக்காக நான் இங்கே காத்திருக்கேன். பட் நான் வர மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. பட் ஆனால் ரொம்பவே பயமாக இருந்துச்சு ஹீல் பண்ணுற டைமில். ஓகே பார்ப்போம் என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்ப்போம். தனியாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் ஏர் அடிக்கிறது கொஞ்சம் பயப்படுறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நாக்கில் இருந்த பாட்டும் பார்த்தீங்கன்னா கில் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு 10 கிலோ ரவுண்டாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படியே நம்ம கிடைக்கிற கொஞ்சம் கேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீல் பண்ணி நம்ம தயாராக இருந்தால் தான் அவன் வரக்குள்ள பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட்டில் நம்மளால் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நீங்கள் டைம் கிடைக்கலாம் பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணி உங்களை ஃபுல் ஃபுல் தயாராக வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நான் வாட்ச் பண்ணிருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவன் எந்த மாதிரி பொசிஷனில் இருக்கான் எப்படி இருக்கான்னு சொல்லி தெரியாது. எத்தனை பேர் இருக்கானு தெரியாது. ஸோ நம்ம எடுத்தோம் கௌதம் உள்ள பூந்தோம்னா ஈஸியாக நம்மளை தூக்கிறானுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களை மிஸ்டேக் பண்ணுவானுங்க. அந்த மிஸ்டேக் கோசரம் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. அந்த கேப் கிடச்சோன்னே பார்த்தீங்கன்னா டக்குனு யூஸ் பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ அந்த தருணத்துக்காக நான் வெயிட் பண்ணுறேன். டக்குனு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அப்பார்ட்மெண்ட்டுக்கு அவன் வந்துட்டான். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் தனியாக தான் வரது தெரிஞ்சிச்சு. இவன் சோலோ பிசினஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவனை எப்படியாவது ஏர் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ஸோட பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே போகிறேன். பட் ஆனால் போகிற இடத்துல எந்த மாதிரி சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை தான். சரி ஓகே உள்ள போனோம் அழுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு போகல பார்த்தீங்கன்னா உள்ள போனோம் டப்புன்னு செத்து போய் வெளியே வரான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் இருந்திருக்கான். எந்த சவுண்டுமே விடாமல். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா தெரியாத ஒரு இடத்துக்குள்ள டப்புன்னு உள்ள போகக்கூடாது. ஆல்ரெடி நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க. ஓகே இன்னொருத்தர் இருக்கான் ஃபுட் சப்ஸ் நல்லாவே காட்டுது. அவன் படிக்கட்டில் உட்காந்துருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ட ஒரு மாலி இருந்துச்சு. இந்த மாலி எடுத்து இந்த படிக்கட்டுக்கு சென்டரில் போட்டால் அவன் மாட்டிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படிக்கட்டோட சென்டரில் தூக்கி போட்டேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதுவும் லாக் ஆயிடுச்சு. லைட்டாக பார்த்தீங்கன்னா நெருப்பு அவனுக்கு பிடிச்சிச்சின்னு நினைக்கிறேன். லைட்டாக டேமேஜ் ஆகிட்டு இருக்கான். சரி ஓகே இந்த கேப்பில் யூஸ் பண்ணி மேலே ஏறி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா நான் போட்ட நெருப்பு எனக்கே தடையாக நின்றுட்டு இருக்கு. ஸோ இது ஆறுனா தான் நம்ம போக முடியும். சரி ஓகே மேலே ஏறி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா டப்பு நம்ம கீழே குச்ச மாதிரி ஒரு சவுண்ட் கிடைச்சு. கண்டிப்பாக அவன் இந்த பக்கம் தான் குதிச்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டோர் திறந்துட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகக்குள்ள பார்த்தீங்கன்னா டப்பு நான் உள்ளே போனுட்டான். உள்ளே போது டோர் லாக் பண்ணிட்டான். நான் பார்த்தீங்கன்னா டோர் பார்த்தீங்கன்னா மேனுவலாக பார்த்தீங்கன்னா வச்சிருப்பேன். நடுது ஆட்டோவில் இல்லை. நான் பார்த்தீங்கன்னா மேனுவலாக திறக்கிற மாதிரி வச்சிருக்கேன். ஒரு பதட்டத்தில் ஏதோ தெரியாமல் அழுத்திருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு டோர் திறக்க முடியல. இப்போ நான் மேனுவலாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி அப்புறம் உள்ளே போக வேண்டியது இருந்துச்சு. அந்த டைம் கொஞ்சம் கேப் கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா பைபிளில் ஹீல் பண்ணிட்டு தயாராக ஒரு இடத்த போய் எங்கேயோ இடத்த பிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே இங்கே தான் இருந்திருக்கான் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட்டில் உசி வச்சு அடிக்கலான்னு சொல்லி பார்க்கல பார்த்தீங்கன்னா லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த புள்ளட் வச்சு நான் கவனம் பார்ப்போம். ஸோ ரொம்ப புள்ளட் பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ எம்ஃபோர் தான் முடிஞ்சளவு கழுத்தணும். ஓகே ரைட் வந்துட்டான் அப்படியே க்ளோஸ் ரேஞ்ச் வச்சு முடிச்சு விட்டாச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். கொஞ்சம் பதட்டத்தில் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த கேப்பில் கண்டிப்பாக நம்மளை போட்டு இருப்பான். ஏதோ ஒரு லக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம தப்பிச்சாச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணுவோம் ஃபாஸ்ட்டாக. ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னா சேஃபாக ஹீல் பண்ணிட்டு மேலே போய் யாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கேன். ஏன்னா நான் இல்லாமல் ஒரு 4 பேர் தான் இருக்காங்க. அந்த 4 பேர் நம்ம முன்னாடி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் போட்டு தூக்கிடலாம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு போயிட்டுருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கில் நிற்குது. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக எனிமி இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. யாரும் என்னை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். கிரேனர் தூக்கி ஏன்ட்டே போகிறானுங்க. ஓகே ரைட்டு பார்த்தீங்கன்னா என்னை அவனுக்கு பார்த்துட்டானுங்க. பட் நான் இன்னும் அவனுங்களை பார்க்கவே இல்லை. இது எனக்கு ஒரு பெரிய மைனஸ் தான். இங்கே பார்த்து உங்களுக்கு பாட்டு
அப்படி அழுத்தலாம்னு பார்த்தேன். பட் அண்ணன் கடைசி நேரத்தில் ஒரு பாட்டு வந்து கடுப்பேற்றிட்டு இருக்குது. ஓகே, இந்த பாட்டு வேற எனக்கு கொஞ்சம் பதட்டப்படுத்து வைக்குது. ஓகே, இந்த பாஸ்ட்டு இந்த பாட்டு முடிச்சு விடலாம். அவங்க பார்த்தீங்கன்னா பாட்டு முடிச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா மூணு பேர் தான் இருக்கானுங்க. இந்த மூணு பேரில் கண்டிப்பாக ஒருத்த பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ல இருக்கான்றது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா கிரேனட் நமக்கு பக்கத்து அப்பார்ட்மெண்ட்ல தூக்கி போட்டுருக்கான். அவன் நம்மளை நல்லாவே வாட்ச் பண்ணிருப்பானுங்க இந்த நேரத்தில். பட் ஆனால் நமக்கு அவன் எங்கே இருக்கானே தெரியல. இது ஒரு மிகப்பெரிய மைனஸ் தான் நமக்கு. சோன் வேறு சின்னதாக இருக்கு. இந்த சின்ன இடத்துல அவனுங்க எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி தூக்கலாம். பட் ஆனால் அவனுங்க நம்மளை பார்த்துட்டானுன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ அதான் கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கேன் அவங்களுக்கு மறுபடியும். அடுத்த சோன் வேறு எப்படி போடணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள சோனுக்குள்ளே போகல, உடனிலிருந்து இவன் அடிச்சாலும் அடிப்பான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆல்ரெடி ஒருத்த சோனை பிடிச்சிருப்பான், இப்போ பின்னாடி இருக்க நம்மளை அடிப்பான். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது ஃபைனல் சோனில். ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் மூவ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடுத்த சோனுக்காக வெயிட் பண்ணுறேன். நம்மள்கிட்ட சோன் போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படி சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கேயுமே மூவ் பண்ணுறதே கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த வீட்டை விட்டு நான் மூவ் பண்ண என்ன ஸ்ப்ரேல தூக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல கேம்ல மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால கொஞ்சம் அப்படியே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிருக்கேன். பட் ஆனால் இந்த இடத்துல இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆபத்து தான். எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. எல்லா டோரையுமே க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் சுற்றி இவ்வளோ பெரிய ஜன்னல் இருக்குது, எந்த பக்கத்துலேருந்து அவன் அடிப்பானே தெரியாது. கண்டிப்பாக ஸ்ப்ரேல தூக்க முடியும் இந்த ரூமுக்குள்ளே. நானாக இருந்தால் கண்டிப்பாக இது இப்போ நான் இருக்க இடத்துல ஒரு எனிமி இருந்தேன்னா அந்த தூரத்துலேருந்து ஈஸியாக ஸ்ப்ரே பண்ணி தூக்கியிருப்பேன். ஸோ அதேமாதிரி இடத்துல தான் நம்மளும் இருக்கேன். நம்மளும் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தான் இருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த இடம் இந்த பெரிய இந்த பில்டிங் ஒன்றும் பெரிய கவர் பிளேஸ்லாம் கிடையாதுங்க. சுற்றி ஓப்பனு, எந்த டேரக்ஷன்லேருந்து வேணால் ஈஸியாக நம்மளை அடிக்கலாம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஓன் ரிஸ்க். நான் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து தான் இங்கே நின்றுட்டு இருக்கேன். ஏன்னா பின்னாடி இருக்க அந்த அப்பார்ட்மெண்ட் எனிமிக்கு பயந்து முன்னாடி இருக்கணும்னு விட்டுட்டு இருக்கேன். ஓகே, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியல. இந்த ஜோன் தான் முடிவு பண்ணும் அடுத்து நம்ம எங்கே போகணும் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜோன் ஃபினிஷ் ஆகும் போது அடுத்த இடத்துல எங்கே போடணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஐடியாவே கிடையாது. பாப்போம் அடுத்த ஜோன் எங்கே தான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஃபோக்கஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ கடைசி நொடியில் இந்த மாதிரி கேம் விளையாட உங்களுக்கு வந்து பீட் உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் உங்களுக்கே கேட்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்று பதட்டமான ஒரு சுச்சுவேஷன்லாம் கண்டிப்பாக இருக்கும் கேம் விளையாடக்குள்ள. ஓகே, அப்படி அடுத்த ஜோன் எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அட போச்சுரா, நமக்கு முன்னாடி போட்டுட்டானுங்க. இப்போ நான் அந்த ஜோனுக்கு முன்னாடி போகிறக்குள்ள பார்த்தீங்கன்னா பின்னாடி ஸ்ப்ரே பண்ணி தூக்கிடுவானுங்க. ஸோ இது கொஞ்சம் ரிஸ்க் தான். பட் இருந்தாலும் நான் முன்னாடி ஜோனுக்குள்ளே போய் தான் ஆகணும். ஏன்னா கொஞ்சம் நான் லேட் பண்ணிட்டாலும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஜோனில் ஃபைட் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அவுட் ஆஃப் ஜோனில் ஃபைட் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். இப்படி ஓடுறது ரிஸ்க் தான். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஓடிய போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்து தான் போயிட்டு இருக்கேன். ரெண்டு பக்கம் ரிஸ்க் தான், லேட்டான ரிஸ்க், முன்னாடி போனாலும் ரிஸ்க். முடிஞ்ச அளவுக்கு பார்த்து போயிட்டு இருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா சேஃப் ஜோனுக்கு பக்கத்தில் வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவன் ஜோனுக்கு பயந்து முன்னாடி வந்து தான் ஆகணும். அவன் முன்னாடி வரக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ப்ரே பண்ணி தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த நான் ஹோல்டு பண்ணி இந்த மரத்துக்கு பின்னாடி அப்படியே கவர் எடுத்திருக்கேன். பட் இந்த மரத்துக்கு பின்னாடி உட்காந்துருக்குள்ள பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்க எவனோ அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கீழே அப்படியே படுத்துக்கிட்டேன். நான் படுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீல் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜி ஏற்றி வச்சுக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபைட் எடுக்குள்ள எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளை ஈஸியாக போட்டுருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இடம் கொடுக்கவே கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீல் பண்ணிப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க இடத்த பார்த்தீங்கன்னா ஸ்மோக் போட்டு கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அடி விடுவோம் டக்குன்னு நமக்கு ஹீல் பண்ணுறதுக்கு டைம் கூட இருக்காது. ஸோ இடம் இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் போட்டு வச்சுட்டா அந்த ஸ்மோக் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சுற்றி ரெண்டு ஸ்மோக் போட்டு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சேஃப் ஜோனுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் போயிடுறது நல்லதுன்னு தோணுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சேஃப் ஜோனுக்குள்ளே மூவ் பண்ணி போயிட்டு இருக்கேன். இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த ஆள் எப்படி இருந்தாலும் உள்ள வந்து தான் ஆகணும். உள்ள வரக்குள்ள அவனுங்களை எப்படி தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. நான் நினச்சிட்டு இருந்தேன் அது சோலோ பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டியோ வந்துருக்கேன். டியோ வந்துட்டு ஒரு சோலோ பீஸை ரெஸ் பண்ண பயந்துட்டு இப்போ சாவ போகிறானுங்க. ஓகேங்க பாருங்க, ஒருத்தர் நல்ல ஸ்ப்ரே வாங்கிட்டான், நல்லா ஒருத்தர் அடி வாங்கி லாக் ஆகிட்டான், இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். ஸோ அந்த ஒருத்தங்க ரீலோடு பண்ணி படிச்சிருவோம். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா அடிச்சு தூக்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 14 kills கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் நானும் இன்னும் ஒருத்தன மட்டும் தான் இருக்கேன். இந்த ஒருத்தன் எங்கே இருக்கானே தெரியல. ஸோ நல்லா அடிக்கிற பிளேயராக இருந்தால் கூட அடிச்சிடலாம். பட் இந்த மாதிரி எந்த சவுண்டும் விடாமல் கேம்ப் பண்ணி இருக்கவனா அடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். எல்லா பக்கமும் நம்ம சுற்றி போயிட்டு வரப்போம் திடீர்னு கால்கடியிலேருந்து கடைக்காரன் அடிச்சு சாவடிச்சுருவானுங்க. பட் இந்த மேட்ச் அப்படி இல்லைங்க, இது கண்டிப்பாக செகண்ட் ஹேண்ட் மேட்ச் தான். ஜோன் வேறு நல்லாவே குறுக்கிடுச்சு. பட் ஆனால் இந்த பைப்பில் இன்னும் காணும் அப்படின்னு பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா ஜோனில் அவுட் ஆகிட்டான். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜெயிச்சாச்சு. ஸோ வினர் வினர் செகண்ட் ஹேண்ட். இந்த கேம் பிளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் பிளே வந்துருக்கு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டுருங்க. இதேமாரி வீடியோஸ் தமிழில் கமெண்ட்டோட பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க. கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பிள்ளைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. சாரி, ஆளில் பிடிச்சிக்கோங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் பிளே மீட் பண்ணுவோம். பாய்.